ஆதி மனிதன் விலங்குகளிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ள குச்சி பிரம்புகளை பயன்படுத்தினான். பிற்காலத்துல ஒரு சிலம்பு குச்சியை கொண்டு கை கால் மற்றும் உடல் அசைவுகளை செஞ்சு எதிரிகிட்ட இருந்து தன்னை தற்காத்து கொண்டான். அந்த தேவைக்காக உருவானதுதான் சிலம்பு கலை. தமிழர்களுடைய தற்காப்பு கலை, வீரக்கலை, போர்க்கலை என பன்முகம் கொண்டது இந்த சிலம்பம். இது வெறுமனே கம்பை சுற்றும் வித்தை அல்ல, உடலுக்கும் மனசுக்கும் பயிற்சி அளிக்கக்கூடிய புத்தாக்க கலை. பார்ப்பவர்களுக்கு கம்பை இஷ்டத்துக்கு சுற்றுகிறார்களோ என்ற எண்ணம் ஏற்படும். ஆனால் கம்பை லாவகமாக சுழற்றுவதற்கும் வரைமுறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு சுற்று முறையும் ஒரு பிரிவை உள்ளடக்கியதாக இருக்கிறது. குத்து வரிசை, தட்டு வரிசை, பிடி வரிசை, அடி வரிசை என ஏராளமான பிரிவுகள் இதில் இருக்கிறது. அத்துடன் சுருள் கத்தி, தீபந்தம், அடிபரிசு, தொடுப்புள்ளி, பிச்சுவாப்பிடி வரிசை, கோடாரி கேடயம், வேல்கம்பு, சுருள் வாரல், முன்வெட்டு, பின்வெட்டு, இடையறுப்பு, மேலறுப்பு, முன்னுருட்டு, பின்னுருட்டு என 72க்கும் மேற்பட்ட சுற்றுமுறைகள் இருக்கின்றன. இவற்றுக்கு உட்பிரிவுகளும் இருக்கு. சுவடு, வடக்கன் சுவடு, பொன்னு சுவடு, தேங்காய் சுவடு, ஒத்தை சுவடு, கருப்பட்டி சுவடு, முக்கோண சுவடு, வட்டச்சுவடு, மிச்சை சுவடு, சர்ச்சை சுவடு, கள்ளர் விளையாட்டு, சக்கரை கிண்டி, கிளவி வரிசை, சித்திர சிலம்பம், கதம்ப வரிசை, கருநாடக வரிசை என விவரித்து கொண்டே போகலாம். முற்காலத்துல இந்த கலைய வீர மறவர்கள் தான் பயன்படுத்தினாங்க. தற்போது இது ஒரு சில பள்ளிகள்லயும் தனியார் அமைப்புகளாலும் கற்றுத்தரப்படுது. விளையாட்டு போட்டிகள்ல இது வீர விளையாட்டாகவும் இடம்பெறுது. சிலம்பு சுவடிகள்ல குறிப்பிடப்படும் தொன்மையான சிலம்பு சுவடு மற்றும் அடிவரிசைகள் தமிழக மூவேந்தர்களுடைய ஆட்சி முடிவுற்று தமிழகம் அந்நியர்களுக்கு அடிமைப்பட்ட பின் கால மாற்றத்தால் அதனுடைய பெயர்களோ ஆடும் முறைகளோ சிறு மாற்றம் அடைஞ்சிருக்கு. வடக்கன் களரி, தெக்கன் களரி, சுவடு அடிமுறை, கர்நாடக சுவடு, சிரமம், சைலா, தஞ்சாவூர் குத்துவரிசை, நெடுங்கம்பு என்கிற பெயர்களில் இன்னைக்கும் தமிழகம் மற்றும் கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் ஆடப்பட்டு வருது. பிரிட்டன்ல இருக்க அருங்காட்சியகம் ஒண்ணுல எகிப்திய போர் வீரர்கள் பயன்படுத்திய 4 அடி நீளமுள்ள ஒரு கம்பு வைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அந்த கம்பினை பயன்படுத்திய முறை சிலம்பத்தை ஒத்திருப்பதால் தமிழக எகிப்திய கலாச்சார பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக சிலம்பு கலையும் பரவியதாக கூறப்படுகிறது. ஆயகலைகள் 64 ஒன்றான சிறப்புமிக்க சிலம்பம் கிராமிய கலை என்கிற எல்லைக்குள்ளேயே வட்டமடித்துக் கொண்டிருந்த நிலை இப்போது மெல்ல மெல்ல மாறி வருகிறது. தற்போது பள்ளி மாணவர்களிடையேயும் இந்த சிலம்பத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களும் ஆர்வமுடன் சிலம்பம் கற்று வருகிறார்கள்.
நான் சென்னையில இருக்கிறேன். இந்த கொரோனா பீரியட்ல நானும் என் தம்பியும் சினிமா கத்துக்கணும். அது நீங்க யூடியூப்ல பாத்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நாங்க மேல மேல அதிகமா வளர நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினிமா மேடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.